hierauf ihre Fürsprache und schenke uns in allen Nöten deinen Trost und deine Hilfe. Darum bitten wir durch Jesus Christus, deinen Sohn, unseren Herrn und Gott, der in der Einheit des Heiligen Geistes mit dir lebt und herrscht in alle Ewigkeit. முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 திருவசனங்கள் 1-10 வரை. அன்னாவின் வேண்டுதல். அப்பொழுது அன்னா மன்றாடி கூறியது, ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது, என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது, ஏனெனில் நான் நீரழிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இலர், உம்மையன்றி வேறு எவரும் இலர், நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை. இரு மாப்புடன் இனி பேச வேண்டாம், உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் அறிவு நிறைவன், செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே. வெளியூரின் வில்கள் உடைபடுகின்றன, தடுமாறினோர் வெளிமை பெறுகின்றனர், நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர், பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மெலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள், பல புதல்வரை பெற்றவளோ தனியல் ஆகின்றாள். ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார், பாதாளத்தை தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகின்றார், தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார், புழுதியை நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையை நின்று வறியவரை தூக்கிவிடுகிறார், உயர் குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார், மாண்பரு அரியணை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை, அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார். தம்மில் பெற்றுக்கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார், தீயோர் இருளுக்கு இரையாவார். ஏனெனில் ஆற்றால் எவரும் வெளியவர் ஆவதில்லை, ஆண்டவரை எதிர்ப்போர் நொறுக்கப்படுவார். அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இடிமுழங்கச் செய்வார். ஆண்டவர் உலகின் எல்லை வரை தீர்ப்படுவார், தம் அரசருக்கு வலிமை தருவார், தாம் திருப்பொழுவு செய்தவரின் ஆற்றலை உயர்த்துவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. உன்னை என்றும் விரும்பிடுவான் உமது
பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணி முடிகள் இருந்தன. அது தன் வாளால் மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலைநிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கான செய்தி அலகு 2, இறை வாக்குகள் 41 முதல் 51 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமிலேயே தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து நிற்போம். இப்பொழுது டச் மொழியிலே நற்செய்தி வாசிக்கப்பட்டு பின்னர் டச் மொழியிலே பிரசங்கம் இடம்பெறும். Der Herr sei mit euch. Und mit deinem Geiste. Aus dem Heiligen Evangelium nach Lukas. Ehre sei dir, o Herr. Die Eltern Jesu gingen jedes Jahr zum Pascha-Fest nach Jerusalem. Als er 12 Jahre alt geworden war, zogen sie wieder hinauf, wie es dem Festbrauch entsprach. Nachdem die Festtage zu Ende waren, machten sie sich auf den Heimweg. Der junge Jesus aber blieb in Jerusalem, ohne dass seine Eltern es merkten. Sie meinten, er sei irgendwo in einer Pilgergruppe und reisten eine Tagesstrecke weit. Dann suchten sie ihn bei den Verwandten und Bekannten. Als sie ihn nicht fanden, kehrten sie nach Jerusalem zurück und suchten ihn dort. Nach 3 Tagen fanden sie ihn im Tempel. Er saß mitten unter den Lehrern, hörte ihnen zu und stellte Fragen. Alle, die ihn hörten, waren erstaunt über sein Verständnis und über seine Antworten. Als seine Eltern ihn sahen, waren sie sehr betroffen und seine Mutter sagte zu ihm: Kind, wie konntest du uns das antun? Dein Vater und ich haben dich voll Angst gesucht. Da sagte er zu ihnen: Warum habt ihr mich gesucht? Wusstet ihr nicht, dass ich in dem sein muss,
was meinem Vater gehört. Doch sie verstanden nicht, was er damit sagen wollte. Dann kehrte er mit ihnen nach Nazareth zurück und war ihnen gehorsam. Seine Mutter aber bewahrte alles, was geschehen war, in ihrem Herzen. Evangelium unseres Herrn Jesus Christus. Lob sei dir, Christus. Flucht und Zufluchtsort, Not und Hoffnung. Mit diesen Begriffen, liebe Schwestern und Brüder, können Sie sicherlich viele persönliche Erfahrungen verbinden. Vor vielen Jahren haben Sie aus Ihrer Heimat fliehen müssen. Sie haben viel Not und Gewalt erfahren, aber auch von der Hoffnung gelebt. Hier in Deutschland haben Sie einen Zufluchtsort gefunden. Der Glaube an Gott, der aus der Not rettet, hat Ihnen in den Zeiten von Flucht und Not Kraft, viel Kraft gegeben. Hier in Deutschland leben viele von Ihnen bereits seit vielen Jahren und Jahrzehnten. Sie praktizieren Ihren Glauben in unserem Land gemeinsam mit den hier lebenden Christinnen und Christen. Für Ihr Glaubenszeugnis in den Formen Ihrer Kultur sind wir, deutsche Christen, dankbar. Die Vielfalt der Glaubenszeugnisse über die Grenzen von Rassen und Nationen hinaus ermutigt uns alle im Glauben an den einen Gott, der Frieden schafft, der rettet und aus aller Not befreit. Flucht und Zufluchtsort, Not und Hoffnung sind Stichworte aus den Schrifttexten des heutigen Wallfahrtstages. Hanna betet um ein Kind, das ihr bisher versagt blieb. Davon erzählt die erste Lesung. In der damaligen Zeit war das für eine Frau eine Schande, kein Kind bekommen zu können. Hanna vertraut in ihrer Not auf Gott, der aus der Hoffnungslosigkeit befreit und der aus dem Tod rettet. Und Hanna wird in ihrer Hoffnung nicht enttäuscht. Die zweite Lesung aus dem letzten Buch der Bibel, aus der Offenbarung des Johannes, zeigt uns das Bild der himmlischen Frau, für die Gott einen Zufluchtsort vor dem Bösen in der Wüste geschaffen hat. In diesem Bild sieht die christliche Tradition Maria, die uns Christus, den Retter, aus Sünde und Tod geboren hat. Maria und Josef, davon erzählt das Evangelium, suchen den 12-jährigen Jesus und finden ihn im Tempel. In der Not ihrer Suche erfahren die Eltern neue Hoffnung durch ihren Sohn Jesus. Der frühe Kirchenvater Origenes hat in der Auslegung dieses Evangeliums einmal Folgendes formuliert: Solltest auch du einmal den Sohn Gottes suchen, dann suche zuerst den Tempel auf, zu ihm eile hin. Dort wirst du Christus, das Wort und die Weisheit, das heißt den Sohn Gottes, finden. Sie, liebe Schwestern und Brüder, sind heute alle in großer Zahl zum Tempel, zum Heiligtum Gottes nach Kevela gekommen. Hier finden wir alle Jesus mit seiner Mutter Maria, der Trösterin der Betrübten. Maria kennt die Not der Suche und des Zweifels, der Flucht und der Vertreibung. Wie Hanna vertraute auch Maria auf Gott. Schmerzen ganz unterschiedlicher Art gehören zum menschlichen Leben. Sie bleiben uns nicht erspart. Jede und jeder von ihnen ist heute mit ganz unterschiedlichen Schmerzen, mit ganz unterschiedlichen Sorgen und Nöten zu Jesus und Maria gekommen. Der schon erwähnte Origenes sagt weiter:
Wer Jesus sucht, der darf nicht nachlässig, leichtfertig, nur halben Herzens suchen, wie ihn einige suchen und deshalb nicht finden können. Wir aber wollen sagen, wir haben dich, Jesus, unter Schmerzen gesucht. Und wenn wir das gesagt haben, dann wird er unserer sich abmühenden, unter Schmerzen suchenden Seele antworten und sagen: Wisst ihr nicht, dass ich in dem sein muss, was meines Vaters ist? Hier in Kevela, hier an diesem Ort, dürfen wir unsere Seele von Gott durch Jesus auf die Fürsprache Mariens trösten lassen. Dieser Ort vereint sie mit den vielen Beterinnen und Betern, die seit Jahrhunderten ihre Zuflucht bei Maria, der Trösterin der Betrübten, suchen. Maria musste mit Josef und dem neugeborenen Kind nach Ägypten fliehen und zunächst die Heimat aufgeben. Sie selbst hat ihren Sohn in vielen Lebenssituationen nicht verstanden, wie auch das heutige Evangelium zeigt. Jesus war ihr oftmals fremd und doch ist sie den Weg ihres Sohnes mitgegangen bis unter das Kreuz. Dort musste sie ihn loslassen. Geschenkt wurde er ihr neu als Auferstandener an Ostern. An Pfingsten hat Maria mit den Jüngern den Aufbruch im Heiligen Geist erfahren, den ihr Sohn versprochen hat. Als in den Himmel aufgenommene, und das werden wir in den kommenden Tagen feiern, ist Maria für uns das große Zeichen am Himmel. Zu diesem Himmel, zu dieser Gemeinschaft mit Gott, sind wir alle pilgernd unterwegs. Und die Pilgerfahrt nach Kevela ist ein Zeichen für die Pilgerfahrt, die wir auf Erden gehen.